பிரபல பாலிவுட் நடிகை கங்கனா ராணாவத் மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பயோபிக்ல நடிக்க போறதா அவங்க சமூக வலைதளத்துல தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஏஎல் விஜய் இயக்கத்துல ஜி வி பிரகாஷ் இசையில ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவோட பயோபிக்ல நம்ம நடிகை கங்கனா ராணாவத் தான் முதலமைச்சர் ஜெயலலிதாவா நடிச்சிருக்காங்க. இந்த படம் கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க நிலைமையில இப்போ இன்னொரு பயோபிக் படத்துல நடிக்க ரெடி ஆகிட்டாங்க நடிகை கங்கனா. இதுக்கு முன்னாடி இயக்குனர் சாய் கபீர் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணுவார்னு சொல்லியிருந்த நடிகை கங்கனா தற்போது அவங்களே இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பிரபல எழுத்தாளர் ரிட்டிஷ் ஷாவோட சேர்ந்து அவங்களே இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறேனும் அவங்களோட பெட்டரா யாரும் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட முடியாதுனும் நம்ம நடிகை கங்கனா ராணாவத் அவரோட சமூக வலைதள பக்கத்துல சொல்லியிருக்காங்க. அதோட சேர்ந்து பிரதமர் இந்திரா காந்தி மாதிரி நடிகை கங்கனா ராணாவத் மேக்கப் போட்டிருக்க சில பழைய போட்டோஸ் இன்டர்நெட்ல வைரல் ஆகி வருது. இப்போ வந்து நம்ம கூட ஜென் ரோபோட்டிக்ஸ் கோஃபவுண்டர் அண்ட் எம்டி இருக்காரு. வணக்கம் பிரதர். ஹாய், வணக்கம். உங்க பேரு? ராஷித். ஸோ பேசிக்கா வந்து இந்த ஒரு மெஷின் வந்து ஐ திங்க் இந்த ஒரு இடத்துக்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ கிளீனிங் அப்படிங்கிறது இன்னும் ஈஸி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ உங்களை பத்தி உங்க டீம் பத்தி? கண்டிப்பா. ஸோ இது ஆக்சுவலி எங்களை டீம் இந்த தமிழ்நாடுல எங்க டீம் சென்னை டீம் தான். ஸோ நாங்கள் இது ஃபஸ்ட் டைமாக இங்கே சென்னையில் தான் ஃபஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் போகுது. ஸோ இங்கே பெரிய 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 ஆக்சன் நம்ம எல்லா திவசம் நியூஸில் பார்த்துட்டே இருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ரோபோட்டை இந்த மாதிரி வி கேன் சேவ் அ லாட் ஆஃப் லைவ்ஸ் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ். கிளீனிங் அப்படிங்கிற விஷயத்தில் மேட் மோர் ஈஸி. எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. அண்ட் இதில் வந்து உதயநிதி அவருடைய கோஆபரேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது, அவருடைய சப்போர்ட் அப்படி? ஸோ ஆக்சுவலி யா, ஆக்சுவலி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங் மேஜர் திங் விச் த கவர்மெண்ட் ஆல்சோ புட் ஃபார்வர்ட் வைல் டியூரிங் த எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் அஸ் வெல். அண்ட் தே ஆர் ரியலி சப்போர்ட்டிங் அஸ் டு இம்ப்ளிமெண்ட் அக்ரோஸ் த தமிழ்நாடு நேஷன். அண்ட் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஃபஸ்ட் மொமெண்ட் ஆர் இனிஷியேட் யா ஃபஸ்ட் அட்டம் டு த சென்னை ஹியர். And I hope that we can implement the Bandicoot robot across the Tamil Nadu and make an end to manual scavenging in just 1 year. So that's what we are also looking forward. Main target அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க. எவ்வளவு வருஷம் ஆச்சு இந்த மெஷின்? சோ இங்க 2018ல தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணது. அங்க ஒரு ஸ்டூடண்ட் ஸ்டார்ட்அப் அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணது. இப்படி இப்போ இது வந்து நாங்க எல்லா இடத்தும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கு. இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹா ஹா ஹா. சூப்பர் சூப்பர். இந்த மெஷின் எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கறது ஆக்சுவலி இதுக்கு ரெண்டு மெயின் பார்ட் இருக்கு. ஒன்னு ஸ்டாண்டிங் யூனிட் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ரோபோட்டிக் யூனிட் இருக்கு. இந்த ரோபோட்டிக் யூனிட் தான் இந்த மேன்ஹோலுக்கு உள்ள போகுது இருக்கு. எஸ், அதுக்கு உள்ள போய் அதுல ஒரு ரோபோட்டிக் ஆர்ம் இருக்கு. ரோபோட்டிக் ஆர்ம் வந்து அந்த ஹியூமன் ஆர்ம் மாதிரி தான். லைக் என்ன 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 வேலையோ ஹியூமன் ஹேண்டைட்டு மேன்ஹோல் உள்ள பண்ணது, அதெல்லாம் சேமா இந்த ரோபோட்டிக் ஆர்மே பண்ணும். ஸோ தட் யா. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாம் பக்கெட் இருக்கு. அந்த எல்லா பெரிய வேஸ்ட்டையும் எடுத்து மேலே வர்றதுக்கு அந்த அதுக்குள்ள தண்ணியாக இருந்தாலும் சரி, அந்த சாலிட் வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஏன்னா அதுக்குள்ள சாலிட் வேஸ்ட்டு கல் மாதிரி பெரிய பெரிய வேஸ்ட்டு இருக்கும். அதுதான் ரொம்ப பிரச்சனை, ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஃபார் தீஸ் பிளாக்கேஜ் ஆஃப் மேன்ஹோல்ஸ். ஸோ அதெல்லாம் எடுத்து அது மேலே வரும். அதுக்கு அப்புறம் இதுக்கு கேஸ் சென்சர்ஸ் இருக்கு. கேஸ் சென்சர்ஸ் வந்து இந்த இதுக்குள்ள ஏதாவது பாய்சனஸ் கேஸ் இருக்கா, லைக் மீத்தேன், கார்பன் மோனாக்சைடு, அதெல்லாம் பெரிய டேஞ்சரஸ் கேஸ் தான். சென்ஸ் பண்ணி சென்ஸ் பண்ணி அதில் எத்தனை என்ன அளவில் இருக்குன்னுள்ளதும் சொல்லிப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் பெரிய விஷயம் இதுக்கு என்ன காரணம்னா, இந்த எக்ஸிஸ்டிங் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் இருக்கு இங்கே லாட் ஆஃப். ஸோ அவரே ரீஹாபிலிட்டேட் பண்ணது, அவரே இந்த ரோபோட்டுக்கு ஆப்ரேட்டர்ஸ் ஆக்கி கன்வெர்ட் பண்ணணும்.
ஏன்னா அவருடைய லைஃபும் ரொம்ப நல்லதா ஆக்கி மாட்டணும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. அண்ட் கேமராவும் இருக்கும் போல மானிட்டர்லாம் கேமராஸ் இருக்கு. அதுக்கு எல்லா ஆப்ரேஷன்ஸும் கண்டிப்பாக புறத்து நின்று பார்த்து எல்லாம் அங்கே இருந்தே ஆப்ரேட் பண்ணலாம். நாலு கேமரா இருக்கு, ஃபோர் கேமராஸ் தேர் அண்ட் நாலும் ஐஆர் நைட் விஷன் எனேபிள்ட் கேமராஸ் தான். வாட்டர் உள்ளே போயிட்டு வாட்டர் வாட்டர் ப்ரூஃப்னால எந்த டேமேஜும் இல்லாமல் உங்களுக்கு மானிட்டரில் க்ளீன் விசிபிலிட்டியும் வந்துடும் உங்களுக்கு. ஆமாம், உள்ளே போயிட்டு அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னால அந்த கேமரா ஒன்றுமே ஆகாது, ஒன்றும் ஆகாது. எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தேவைப்படும், அதை எப்படி வந்து? இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டரே யூஸ் பண்ண அந்த எலக்ட்ரிசிட்டி பவர் எடுக்கலாம். அது இல்லாத சோலார் பவரை யூஸ் பண்ண அந்த அந்த அளவுக்கும் நமக்கு இந்த பவர் யூஸ் பண்ணி இதை இனிஷியேட் பண்ணலாம். ஸோ அந்த ரெண்டு மோடும் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இந்த ரோபோட்டை பற்றி சொன்னது, இது இந்தியாவில இல்ல வேர்ல்டுல பெரிய ஃபர்ஸ்ட் ரோபோட் தான். ஃபர்ஸ்ட் ரோபோட் ஃபார் மேக்னல் கிளீனிங். And we are using the latest technologies like artificial intelligence and the robotic technologies, especially for making an ease of cleaning this manhole. Because we really wish to remove the human part inside this manhole cleaning. That's a big target. Sir, basically, as we said, Stalin said, we don't have to take a human body. That's a very common issue. That's the main initiative. ஸோ இது எந்த அளவுக்கு குறைய தீர்க்கும் அப்படின்னு? மேன் பவர் கண்டிப்பாக கம்மி ஆகும். மேன் பவர் கண்டிப்பாக கம்மியானா, மேன் பவர் எதுக்கு கம்மியானா, அந்த ஹோல் உள்ள போகிறதுக்கு மேன் பவர் கம்மியாகும். பட் மிஷின் கேன் நாட் பி ஆப்ரேட்டட் மேனுவலி, அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மேன் பவர் வேணும். ஆனால் உள்ளே போகிற மேன் பவர் நமக்கு தேவையில்லைன்றது தான் இதோட மெயின் கனிஷன். கஷ்டத்தை கண்டிப்பாக கண்டிப்பாக அதுதான். இல்லை, ஆக்சுவலாக அவங்களுடைய சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் இல்லாமல் இப்போ இவங்களுடைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா இதே ஜாப்க்கு வராங்க அப்படின்றப்ப வந்து அவங்க உள்ளே போய் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஹை எஜுகேஷனாக, ஸோ அந்த ஒரு நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்குது. இப்போ வந்து ஒரு உள்ளே இறங்கி வேலை செய்கிற நார்மலான ஒரு பர்சனுக்கு நாலேஜபிள் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஸோ அதனால் அவங்களுடைய நாலேஜுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரோபோட் ஆப்ரேட்டர் என்னெல்லாம் அந்த அளவுக்கு நாங்கள் அவரை பெரிய பெருசாக எஜுகேட் பண்ண ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ, ஐ திங்க் வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ் உங்கள் எல்லாருக்குமே வந்து. ஆல் தி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம கொய்யா தோப்பு சேப்பாக் ஏரியாவில் தான் இருக்கோம். இங்கே வந்து சாக்கடை கிளீனிங் அப்படிங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகணும் அப்படிங்கிறதுக்காக மெஷின் மூலியமாக சாக்கடை கிளீனிங் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இதாகும். நிறையா மனிதர்கள் இன்னைக்கு சாக்கடையை கிளீன் பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கு மத்தியில் இந்த மெஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை இன்னைக்கு உதயநிதி அவர்கள் லான்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை பற்றி என்ன மக்கள் ஃபீல் பண்ணுறாங்கிறது இப்போ பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாக்கடை கிளீனிங் மெஷின் முத முறையாக இந்த ஏரியாவில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நிறையா விஷயத்தில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது உண்மைதான், முழுக்க முழுக்க உண்மைதான். ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்திருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த அது உதயநிதி சார் வந்து பக்காவாக பண்ணுறாப்புல அண்ணன் அவர் வந்து பக்காவாக பண்ணுறாப்புல எங்களுக்கு ஒரு உர பிரசாதம் மாதிரி அவர் கிடச்சிது. உள்ளெல்லாம் இறங்கி பப்ளிக் டாய்லெட்லாம் போய் பண்ணுறாரு, எல்லாம் குப்பைலாம் எடுத்துருக்காரு, இன்னும் நிறைய செய்கிறேன்னு இருக்கார் அவர்.